So welcome to our YouTube channel. Today we are going to look at very important topic, Trio and Erythro nomenclature. So previous class la DL nomenclature paathom romba easy da paathinga vera thaniya note pannandra avasiyame illa DL nomenclature illa Trio and Erythro nomenclature paathonne neenga easy ah answer pannidalam but ungalku maraka seiyum confuse aagum ana clear ah irunga ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து क्वेश्चन இது மாதிரி பேர் கொடுத்துட்டு இது த்ரியோவா எரித்ரோவா அப்படினு கேட்பாங்க. இத நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அட்டெண்ட் பண்றதே இல்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. ப்ளீஸ் அதுக்காக தான் நான் இத எடுத்துர்க்கேன். கீப் வாட்சிங். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்கு என்ன கண்டிஷன்ன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பாத்துக்கிற RS நோட்டேஷனோ இல்ல DL நாமன்கிளச்சரோ எதுவா இருந்தாலுமே கைரல் கார்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். What is chiral carbon? Chiral carbon அப்படினா carbon attachment four groups are difference. அந்த different இருந்தா தான் அது chiral carbon அப்படினு அர்த்தம். சரிங்களா? So இப்போ chiral carbon தான் இது தெரியுது உங்களுக்கு. இது இந்த trio and erythro எப்படி சொல்லணும்ங்கறத பாத்துக்கோங்க. என்னன்னா இதல இன்னொரு condition வேணுங்க. என்ன conditionனா இத மாதிரி இருக்கலீங்களா more than one chiral carbon must. இப்போ DL னா பிரச்சனையே இல்ல. ஓகேங்களா? और கைரல் கார்பன் தான உங்களால டிஎல் சொல்ல முடியும் பட் த்ரியோ அண்ட் எரித்ரோனா மோர் தென் ஒன் கைரல் கார்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோர் தென் ஒன் கைரல் கார்பன் இருந்தா வி கேன் சே த்ரியோ அண்ட் எரித்ரோ நாமன்கிளச்சர் இப்போ பாருங்க இது ஒரு கைரல் கார்பன் இது ஒரு கைரல் கார்பன் இப்போ அதே மெத்தட் தான் இது ஒருக்குலீங்களா இது ஒரு ஹெட்டரோ ஆட்டம் இது ஒரு ஹெட்டரோ ஆட்டம் இங்க பாருங்க சேம் சைடு இருந்துச்சுனா அது பேர் எரித்ரோ ஆப்போசைட் சைடு இருந்துச்சுனா அது பேர் த்ரியோ அப்படினு பேர் சரிங்களா ஹெட்டரோ ஆட்டம் தான் சேம் ஹெட்டரோ ஆட்டம் சேம் சைடு இருந்துச்சுனா எரித்ரோ ஆப்போசிட் சைடு இருந்தா த்ரியோ அப்படினு சொல்லணும் சரிங்களா இதுதான் வந்து த்ரியோ அண்ட் எரித்ரோ உடைய நாமன்கிளச்சர் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட்டல ஆனா இது ஒரு கண்டிஷன் சொல்லிருக்கேன் என்ன கண்டிஷன் அப்படினா இந்த கார்பன் அட்டாச்மென்ட் 4 குரூப்ஸ் ஆர் டிஃபரண்ட் மட்டும் கிடையாது சரிங்களா இந்த கார்பன் அட்டாச்மென்ட் இருக்கிற 4 குரூப்ஸ் டிஃபரண்ட் இருந்தா அது கைரல் கார்பன் அது மட்டும் இல்ல இங்க இந்த குரூப் இருக்குலீங்களா அதுவும் இதுவும் டிஃபரண்டா இருக்கணும் அப்படினா என்னன்னா இந்த கார்பன் அட்டாச்மென்ட் இருக்கு COH OH H இருக்கா இதே மாதிரி இந்த சைடும் இருக்க கூடாது ரெண்டு சிமிலாரிட்டி இருக்கலாம் ஆனா थर्ड ஒன்னும் சிமிலாரிட்டி இருக்க கூடாது எரித்ரோ த்ரியோக்கு இது ஒரு கண்டிஷன் பாருங்க இதுலயும் அப்படி தான் இருக்கும் அடுத்தடுத்து எக்ஸாம்பிளும் பாருங்க அப்படி தான் இருக்கும் இந்த ஒரு செட் ஆப் குரூப்பும் இந்த செட் ஆப் குரூப் இருக்குலங்களா இந்த ரெண்டு குரூப்புமே ஒரே மாதிரி இருக்க கூடாது ரெண்டுமே டிஃபரண்ட் கார்பன் அட்டாச்மென்ட் 4 குரூப்ஸ் ஆர் டிஃபரண்ட் அது கைரலுக்கு ஆனா இந்த த்ரியோ அண்ட் எரித்ரோ நாமன்கிளச்சர்ல இந்த 3 குரூப்ஸ் இருக்குலங்களா இது அடுத்த பேர்ல இருக்கிற 3 குரூப்ஸும் டிஃபரண்டா இருக்கும் பாருங்க இதுல ஹைட்ரஜன் OH ஹைட்ரஜன் OH ரெண்டும் ஒண்ணா இருக்கு ஆனா இந்த குரூப் டிஃபரண்டா இருக்கா இப்படி இருக்கணும் இப்படி இருந்தா தான் அது எரித்ரோ த்ரியோ சொல்ல முடியும் சோ பாருங்க இப்போ நம்ம பேட்டர்ன் வாங்க இப்போ இது சேம் சைடு இருக்கு சேம் சைடு இருந்தா என்னங்க எரித்ரோ சோ டெஃபினட்டா ஆப்போசிட் சைடு இருக்கு ஆப்போசிட் சைடு இருந்தா அது த்ரியோ அவ்வளவுதான் அடுத்து பாருங்க முதல்ல கண்டிஷன் கரெக்ட்டா இருக்கா பாருங்க சோ இந்த ஒரு பேர் இது ஒரு பேர் ரெண்டு பேர்லயும் 3 குரூப்ஸ் எல்லாம் டிஃபரண்டா ஒரு நாச்சு டிஃபரண்டா இருக்கும் எனி ஒன் டிஃபரண்ட் இன் குரூப் அப்ப ஹைட்ரஜன் CH3 ஹைட்ரஜன் BR இப்போ இந்த இடத்துல ரெண்டு சிமிலரா இருக்கு ஆனா ஒன்னு டிஃபரண்டா இருக்கு சோ அது இங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல எங்க இருந்தாலும் இந்த மூணு குரூப் ஆர் ஆட்டம் வந்து ஏதோ ஒன்னு டிஃபரண்டா இருக்கணும் அப்படி இருந்தா தான் அது த்ரியோ அது மட்டும் இல்லாம மோர் தென் ஒன் கைரல் கார்பன் இருக்கணும் சரிங்களா அப்ப பாருங்க சேம் சைடு எது சேம் சைடு இதுவா இல்ல இதுவா இது சொல்ல கூடாதுங்க ஏனா நீங்க பார்க்க வேண்டியது யார் அப்படினா ஹெட்டரோ ஆட்டம் रिलेटेड அப்ப இத ஹெட்டரோ ஆட்டம்னா இது அந்த கணக்குல வரும் சோ இது சேம் சைடா எஸ் சேம் சைடு மீன்ஸ் எரித்ரோ உங்களுக்கு டவுட் வரும் சேம் சைடுனா த்ரியோவா இல்ல எரித்ரோவான்னு சோ மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க எரித்ரோ இங்க பாருங்க ஆப்போசிட் சைடு சோ தட் மீன்ஸ் இட் இஸ் த்ரியோ அவ்வளவுதான்
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ பாருங்க மோர் தென் ஒன் கைரல் கார்பன். ஆனால் இது வரைக்கும் பார்த்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ கைரல் கார்பன் தான், டூ கைரல் கார்பன் தான் இருந்துச்சு, ஆனால் த்ரீ கைரல் கார்பன் இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா இந்த குரூப் இருக்கிறீங்களா, இந்த பேட்டர்ன் தான், இது ஒரு குரூப் இந்த குரூப் இவ்வளோ தான். நடுவில் நீங்கள் என்ன இருந்தாலுமே டோன்ட் பாதர் இட், எதையும் கண்டுக்கக்கூடாது சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு வேணும். இந்த மூணு குரூப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஏதாச்சும் ஒரு குரூப் ஆனால் பார்த்துக்கணும், அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ சிஹெச் த்ரீ பிஆர் ஓசிஹெச் த்ரீ ஹெச், அப்போது இதில் ஹெச்சும் ஓசிஹெச் த்ரீயும் ரெண்டுத்துலையுமே இருக்குது, ஆனால் சிஹெச் டு பிஆர் அண்ட் சிஓஹெச் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது டெஃபினட்டாக இது த்ரீயோ எரித்ரோ நாமும் கிளச்சிருக்கு எலிஜிபிள் தான் சரிங்களா. அப்போது இது சேம் சைடு இருக்கா பாருங்கள், சேம் சைடு. அப்போ சேம் சைடு அப்படின்னா எரித்ரோ டிஃப்ரெண்ட். எக்ஸாம்பிள் பார்க்க பார்க்க உங்களுக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். அப்போது இது ஆப்போசிட்டில் இருக்கு, ஸோ இட் இஸ் த்ரீயோ. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே எத்தனை கைரல் கார்பன் இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் கைரல் கார்பன் இருக்குது, மோர் தென் ஒன் இருக்கணும், டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடுச்சு. இன்னொரு கண்டிஷன் என்ன, எதை நாங்கள் எடுத்துக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பாட்டமில் இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா இந்த குரூப்பும் இந்த குரூப்பு தான். மற்றபடி இன்டர்ல மீடியட்டில் இருக்கிற எதையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இது மாதிரி எடுத்துக்கணும். அந்த கண்டிஷனில் ஃபாலோ பண்ணதான் பாருங்கள், அந்த த்ரீ குரூப்ஸ் டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் ஒன் குரூப்பாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இருக்கா டெஃபினட்டாக இருக்குது. ஹெச்ஓஹெச் ரெண்டுத்துலேயும் சிமிலராக இருக்குது, சிஹெச் டூஹெச் இங்கே ஹால்டிஹைட், ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது சேம் சைடு இப்போ பாருங்கள், இப்போது இந்த இருக்கு இல்லைங்களா சேம் சைடு இருக்குது. அப்போ சேம் சைடு இருந்தால் என்னங்க, அது பேர் தான் எரித்ரோ. அப்போது இந்த ரெண்டு குரூப் பார்த்துக்கோங்க, ஆப்போசிட் சைடு இருக்கு, அது என்ன த்ரீயோ. இதை கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சேம் சைடு தான் தெரிஞ்சுக்கோங்க எரித்ரோ, ஆப்போசிட் சைடு தான் த்ரீயோ, மைண்ட் வச்சுக்கோங்க. என்னாச்சும் ஒரு ட்ரிக் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது சரிங்களா. கீப் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல், ப்ரெஸ் பெல் ஐக்கான், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.